வணக்கம், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி இந்த ப்ளவுஸு ஸ்டிச்சிங் கட்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பெரிய வீடியோவாக இருக்குது, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக கட்டிங் போட்டிருக்குறேன். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் பீஸு ரெண்டாக மடித்து போட்டுக்கணும். மடிப்பாக நம்ம சைடு வர மாதிரி இருக்கணும். இது அளவெடுத்து தைக்கிற ப்ளவுஸோட ப்ளவுஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதோட உயரம் 12.5 இன்ச்சு, கீழே தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி விட்டுறணும். எவ்வளோ தைக்க போகிறோமோ 12.5 இன்ச்சு இங்கே மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு. ஷோல்டர் 13 இன்ச்சு, மைனஸ் 2.5 இன்ச்சு, 5 இன்ச்சு. அங்கிருந்து மடிக்கை அளவு 10 இன்ச்சு, 2 ஒரு பாகம், 5. அங்கிருந்து மார்பு சுற்றளவு 28 இன்ச்சு, 4 ஒரு பாகம், 7 ப்ளஸ் 1/2 இன்ச்சு, 7.5 இன்ச்சு. ஒன் சைடுக்கு 1/2 இன்ச்சு கூட்டி வைக்கணும். 7.5 இன்ச்சு அப்படியே பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக, எக்ஸ்ட்ரா துணி விடுறதுக்காக. இங்கிருந்து 1.5 இன்ச்சு, இங்கிருந்து 2.5 இன்ச்சு நேராக வச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் நேராக வரணும். அங்கிருந்து 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு வைக்கும்போது 2 இன்ச்சு தான் வரும். இப்போ 3 வைக்கும்போது 2 2.5 இன்ச்சு வரும். அது மாதிரி வச்சுக்கோ. பேக்கு நெக்களவு இறக்கம் கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான்.
இந்த பீஸ் நேரா கட் பண்ணி பட்டிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் போடுறக்கு நேர் பீஸ்னால் இப்படி போடணும், கிராஸ் பீஸ்னால் இந்த கரபாகத்து சைடில் வரும்போது இழுக்காமல் இருக்கும். இந்த சைடு போட்டுக்கோங்க, இங்கே கீழே மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிடணும். சைடெல்லாம் அதே தான் வரும். சின்ன ஜாக்கெட்டு அதனால் அப்படியே தான் வரும். இதை அப்படியே எடுத்துட்டு கட்டத்துக்குள் கொண்டு வந்துடணும். முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு, இப்படியே வச்சா குறுகி வரும். வயசானவங்களுக்குலாம் இப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன பொண்ணுங்கன்னா கொஞ்சம் உள்ள கொண்டு வரணும். இங்கிருந்து ஷோல்டர்லேருந்து நேராக 11.5 இன்ச்சு கப்பி இறக்கம். அதனோட ரேஞ்ச் வச்சு அப்படியே நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 5.5 இன்ச் வச்சுக்கோங்க. சக்கரை வந்து இது கட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் வெட்டும்போது லைட்டாக உடஞ்சி வெட்டணும். இங்கிருந்து வரும்போது இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்புறம் வளைக்கும் போது உங்களுக்கு நீட்டாக வரும். கைக்கு நம்ம இப்போ அளவு தெரியலன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? கையோட ஹைட் எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் வெட்டுறதுக்காக தைக்கிறதுக்காக துணி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டு இந்த துணியில்
இப்படியே திருப்பினீங்கன்னா இழுக்கக்கூடாது, அப்படியே பண்ணிங்கன்னா கரெக்டாக மிஸ் ஆகாமல் இருக்கும். சுற்றளவு 8 இன்ச்சு நாலஞ்சு வச்சுருக்கோம். இங்கிருந்து கிராஸை போட்டு போட்டுக்கோங்க. இந்த சென்டரில் பிரிச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நேரம் கொண்டு போயிட்டு இப்படி வளைச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். இந்த சென்டர் 2 எடுத்தீங்கன்னா இங்கே ஜாயிண்டிலிருந்து நேராக கொண்டு போய் கொஞ்சம் ஆழம் எடுத்து எடுத்துக்கணும். எப்படி கரெக்டாக இருக்கும்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இப்படி தான் செக் பண்ணுறது. இந்த தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டு பட்டிக்கு இந்த அளவு இப்போ நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ முக்கால் இன்ச்சு டாட் இருக்கு. முக்கால் இன்ச்சு தான் விட்டுருக்குறேன் டாட். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு பட்டியோட அளவு வச்சுட்டு இங்கேருந்து இங்கே பிடிச்சிருவோம், இங்கே வச்சுருவோம். இங்கேருந்து திருப்பியும் ஆரம்பித்து கொண்டு வந்தால் இதுதான் இதோட அளவு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்குறேன். இப்போ இது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்த்தா வச்சுக்கோங்க. இந்த வளைவு நம்மளுக்கு வேணும். இங்கே கொஞ்சம் தைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் தைக்கிறதுக்கு டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்குறோம். இது மீதி எவ்வளோ வருதோ இந்த இடம் வந்து
front button petti varra side idu height evlo nu paathittu meedi appadiye vechi attach panniru height evlo na